கோயில் அதாவது ஆதியாந்திரம் மலைவாசி எத்தனையோ ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இருந்த கோயில். அந்த கோயிலுங்கிறது பதுமோடி இருளடைஞ்சு கிடந்த இடம் தான் இருட்டுக்கல் முனியப்பன் கோயில். அப்படி இருட்டுக்கல் முனியப்பன் கோயிலுங்கிறது இருக்கும்போது அப்புறம் கொஞ்ச நாளத்துக்கு முன்னாடி இந்த கிராமத்து மக்கள் வருஷத்துக்கு ஒரு தரம் அவங்க இவங்க கிடா வெட்டுவாங்க, கோழி வெட்டுவாங்க. மனசில் என்ன பிரார்த்தனை இருக்குதோ வேண்டிக்குவாங்க. வேண்டிக்கிட்டு போனால் அவங்க இவங்க மனசனுக்கு உண்டான பிரார்த்தனையே செய்வாங்க. அடுத்தபடியாக அதாவது 10 வருஷம் 15 வருஷம் குழந்தை இல்லைன்னு வருவாங்க. ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா ஆணா பிறந்தா ஆண் சிலை, பொண்ணாக பிறந்தா பொன் சிலை. அவங்க தகுதிக்கு தகுந்த பூஜை செய்வாங்க. அதே மாதிரி படித்து விட்டு வேலை கிடைக்கலன்னு வருவாங்க. வேலை கிடைச்சா டாக்டர், வேலை கிடைச்சா டாக்டர் பொம்மை, போலீஸ் வேலை கிடைச்சா போலீஸ் பொம்மை, அதாவது ஊடு கட்டலன்னு வந்தால் ஊடாட்டம் பொம்மை. ஒவ்வொரு ஐதீகமும் ஒவ்வொரு கஷ்டமும் ஒவ்வொரு இதுவும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டால் அது நடந்தால் அந்த பிரார்த்தனைங்கிறது இந்த கோயிலில் கடை வெட்டி கோழி வெட்டி தகுதிக்கு தகுந்த பூஜை செய்வாங்க. அடுத்தபடியாக அந்த கோழி தூக்குறதை பார்த்தா ஒருத்தர் 10 லட்சம் 20 லட்சம் ஏமாத்திடுறாங்க. இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணி கோழி கட்டிக்கிட்டா ஒன்று அந்த பணம் வரும், இல்லைன்னா அவங்க செத்து அழிஞ்சு போயிடுவாங்க. இப்படி ஒவ்வொரு ஐதீகமும் நடந்துக்கிட்டு வருது இந்த கோயிலினோட வரலாறு. அம்மா எதுக்காக இந்த செலவு வைக்கிறீங்க? எத்தனை வருஷம் குழந்தை இல்லை? 15 வருஷம். ஐயா இந்த கோயிலோட மகிமையும் பெருமையும் 15 வருஷம் குழந்தை இல்லாத இருந்து இப்போ பாரு பொன் குழந்தை பிறந்து செலவு வச்சு கோழி சாவில் விட்டுறாங்க. 15 வருஷம் ஒரு டாக்டராலேயே முடியலைனாலும் இந்த கோயிலோட மகிமை 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் குழந்தை இல்லைனாலும் ஆணா பிறந்தால் ஆண் சிலை, பொண்ணாக பிறந்தால் பொன் சிலை, செலை வச்சு அவங்க அவங்க தகுதிக்கு தகுந்த கிடா வெட்டுவாங்க, கோழி வெட்டுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த பூஜை நடக்குது. அடுத்தபடியே இந்த கோயிலாகப்பட்டது பல வருஷ காலமாக இருக்குது. இன்றைக்கி நேரத்தில் பல ஆண்டு காலம், அதாவது படித்து விட்டு வேலை இல்லைன்னு வந்தால் வேலை கிடைக்கும், போலீஸ் வேலை கிடைச்சா போலீஸ் பொம்மை, டாக்டர் வேலை கிடைச்சா டாக்டர் பொம்மை. படித்து விட்டு அதாவது குழந்தை இல்லைன்னா 10 வருஷம் 20 வருஷம் குழந்தை இல்லைன்னா குழந்தை பிறந்தால் குழந்தை சிலை, கல்யாணம் ஆகலைன்னா கல்யாணம் ஆனால் கல்யாண பொம்மை, வீடு கட்டலன்னா வீடு கட்டி முடித்தா ஊடாட்டம் பொம்மை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அப்படி வாங்கண்ணு அந்தானே வாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குறையாக வேண்டிக்குவாங்க. அந்த குறை நடக்கும். நடந்தால் அவங்க அவங்களால் முடிஞ்சது கோழி வெட்டுவாங்க, கிடா வெட்டுவாங்க, சக்கரை பொங்கல் வைப்பாங்க, சாமியை தரிசனம் கட்டிக்கிட்டு போவாங்க. Thank you.
Thank you.
We'll be right back.